இலங்கை செய்திகள். ஜனநாயக விழுமியங்களை மாணவர்கள் அறிந்து செயல்படும் வகையில் கல்வி அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் மாணவர்கள் பாராளுமன்ற தேர்தல் பாடசாலைகளில் நடத்தப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட திராய்மடு நாவலடி நாமகள் வித்தியாலயத்தில் மாணவர் பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டது. வாக்களிப்பு ஜனநாயகத்தின் முக்கிய படியாக உள்ள நிலையில் அதன் முக்கியத்துவத்தினை மாணவர் மத்தியில் கொண்டு செல்லும் வகையில் இந்த மாணவர் பாராளுமன்ற தேர்தல் பாடசாலைகளில் கல்வி அமைச்சின் ஆலோசனையின் பேரில் நடத்தப்படுகின்றது. திராய்மடு நாவலடி நாமகள் வித்தியாலய அதிபர் திருமதி சுபாஷினி ரவிதேவன் தலைமையில் மாணவர் பாராளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு நடத்தப்பட்டது. தேர்தல் முறைகள் பின்பற்றப்பட்டு நடத்தப்பட்ட இந்த மாணவர் பாராளுமன்ற தேர்தலை ஆசிரியர்களின் வழிகாட்டலின் கீழ் மாணவர்கள் வாக்களிப்பு நடைபெற்றன. இதன்போது வாக்களிப்பதற்காக தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் பெயர் விவரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு வாக்களிப்பு நடைபெற்றதுடன் வாக்கெண்ணும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டன. இந்த மாணவர் பாராளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு நடவடிக்கையின் போது மாணவர்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பில் ஈடுபட்டதை காண முடிந்தது. நாவலடி நாமகள் வித்தியாலயத்தின் சிறுவர் பாராளுமன்றம் இன்று நடத்தப்படுகின்றது. இது ஜனநாயக முறையில் நடத்தப்படுகின்றது. எதிர்காலத்தில் எங்கள் சிறுவர்கள் வாக்களிக்கும் போது சரியான முறையில் நடத்தப்படுவதற்காக இப்பாராளுமன்ற நடைமுறை நடைபெறுகின்றது. எங்கள் பாராளுமன்றத்தை ஏற்பாடு செய்த சகல ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்களிப்பது ஜனநாயக கடமை. அது எப்படின்னு இன்றைக்கி எங்களை பாடசாலையில் சிறுவர் மாணவர் பாராளுமன்றம் நடக்குது. அது எப்படி இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சு கொண்டோம். எதிர்காலத்தில் நாங்கள் எப்படி வாக்களிக்கிறோன்றதை எங்களுக்கு தெரியும். இதை ஏற்படுத்தி தந்த அதிபர் ஆசிரியருக்கு நன்றி. ஜனநாயகத்தின் படிமுறை வந்து வாக்களிக்கிறது. அது வாக்களிக்கிற எப்படி என்று நாங்கள் அறிஞ்சிருக்கேன். அதனால் எங்களுக்கு எப்படி அளிக்கிறேன்னு தெரியா. இன்றைய பாடசாலையில் நடைபெற்ற மாணவர் வாக்களிப்பு மன்றம் ஏற்பட்டதால் நாங்கள் வாக்களிஞ்சு நாங்கள் இதை ஏற்படுத்தி தந்த அதிபர் ஆசிரியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்காம ஏ+HT கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.